ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கதை புதையல்ல பறக்கும் யானைகள்ல வர கடைசி கதை 10வது கதை வாய்ப்புட்டுங்கிற கதைய பார்க்க போறோம். வாய்ப்புட்டு காட்டூர் தேசத்துல ஒரு முட்டாள் குரங்கு ராஜாவா இருந்துச்சு. ராஜா தான் முட்டாள்னா விலங்குகள் எல்லாம் அடி முட்டாளுங்க. வானத்தோர நிறம் சிவப்புன்னாலும் ஒத்தையான கடல் தண்ணிய குடிச்சு கடலையே வத்த வச்சிடுச்சுன்னு சொன்னாலும் விலங்குகள் அப்படியே நம்புனாங்க. எந்த விலங்கோட மூளைக்கும் வேலையே இல்லை. அதனால ராஜாவோட சொல் தான் வேத வாக்கு. குரங்கு ராஜாவுக்கு பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தன்னோட குரல் ரொம்ப இனிமையா இருக்கதான் நினைப்பு. அதனால எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கும். தன்னோட பேச்ச மற்ற விலங்குகள் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சது. மற்ற விலங்குகள் பேசுறது குரங்கு ராஜாக்கு பிடிக்காதான். தன்னோட பேச்சுக்கு அவங்க இடையூறு செய்யறதா நினைச்சது. எப்ப பார்த்தாலும் கத்துக்கிட்டே இருக்காங்கன்னு நினைச்சது. அவங்க பேசுறத நிறுத்தி தன்னோட இனிமையான பேச்ச மற்ற விலங்குகள் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சது. அதுக்காக பல வழிகளை யோசித்தும் சரியான வழி கிடைக்கவே இல்லை. ராஜா சிம்மாசனத்துல ஒய்யாரமா உக்காந்துகிட்டு இருந்தது. யானை குட்டிகள் ரெண்டு புறமும் நின்னுக்கிட்டு விசிறிய வீசிக்கிட்டு இருந்தாங்க. ராஜாவோட கண்கள் மூடி இருந்துச்சு. கொர் அப்படின்னு குரட்ட சத்தம் வந்துச்சு. ராஜா கண்களை மூடி ஆழ்ந்த சிந்தனையில இருந்துச்சு. அதனை தூக்கம்னு யாராவது சொல்லிட்டா அவ்வளவுதான், காட்டு துரோக வழக்குல காடு கடத்தப்படுவாங்க. காட்டூர் தேசத்தை வல்லரசு காடா உயர்த்தாம தூங்க மாட்டேன்னு குரங்கு ராஜா சபதம் வேற செஞ்சு இருந்தது. அதனால தினமும் 20 மணி நேரம் இப்படிதான் கண்களை மூடி சிந்தனை செய்யும். மீதி இருக்க நேரத்துல விருந்து சாப்பிட்டு காடு சுத்துறதுக்கு கிளம்பிடும். சட்டுன்னு கண்களை திறந்து சிவந்த கண்களோடு ஒரு புத்தரவு போட்டுச்சு. விலங்குகள் எல்லாம் பேசி பேசி காட்டின் அமைதியை கெடுக்கிறீர்கள். இதனால் காட்டின் வளர்ச்சி தடைபடுகிறது. காட்டில் அமைதியை நிலைநாட்டி காட்டூரை வல்லரசு காடாக மாற்ற இன்று நள்ளிரவு 12 மணி முதல் வாய்ப்பூட்டு சட்டம் அமலுக்கு வருகிறது. இதனை மீறுபவர்களுக்கு 50 பிரம்படி வழங்கப்படும். முதல் வேளையா குரங்கு ராஜா தன்னோட அமைச்சர்களுக்கு தன்னோட கையால வாய்ப்பூட்ட போட்டுடுச்சு. காட்டு நலன் கருதி விலங்குகள் எல்லாமே அவங்களாவே வாய்ப்பூட்ட போட்டுக்கிட்டாங்க. குரங்கு ராஜாவை தவிர எல்லா விலங்குகள் வாயிலையும் பூட்டு. விலங்குகள் சாப்பிடுறதுல சிக்கல் வந்துச்சு. வாயை திறக்க முடியல. எவ்வளவு முயன்றும் உணவு வாய்க்குள்ளார போகவே இல்லை. காட்டு பக்தியை தாண்டி விலங்குகளுக்கு பசி எடுத்தது. சாப்பிட முடியாம விலங்குகள் ஒல்லியா பலவீனமா போயிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து குரங்கு ராஜா பரிதாபப்பட்டுச்சு. சரி, நம்ம வாய்ப்பூட்டுக்கு தளர்வுகள் கொடுத்துடலான்னு தளர்வுகள் கொடுத்துச்சு. அது என்னன்னா, காலையில மத்தியானம் இரவு 3 வேளையும் 3 நிமிஷம் சாப்பிட்றதுக்காக வாய்ப்பூட்டை திறந்துக்கலாம். 3 நிமிஷத்துக்கு மேல 3 வினாடிகள் தாமதமானாலும் 50 பெரம்படிகள் கொடுக்கப்படும்னு சொல்லுச்சு. தளர்வுகள் கிடைத்த நேரத்துல விலங்குகள் அவசர அவசரமா அரைகுறையா சாப்பிட்டாங்க. தண்ணி குடிக்க கூட நேரம் இல்லாம விக்கிக்கிட்டே அலைஞ்சாங்க. லேட்டானா தண்டனையா எல்லா விலங்குகளோட உடல் எல்லாம் வரி குதிரை மாதிரி கோடு கோடா வீங்கி இருந்துச்சு. காட்டூர் பேர் அமைதியா இருந்துச்சு. குரங்கு ராஜா மட்டும் ஓயாம பேசிக்கிட்டே இருந்துச்சு. ராஜாவோட பேச்ச கேட்டு கேட்டு விலங்குகளோட காதுல ரத்தமே வந்துடுச்சு. ஒரு நாள் ஒரு புலிக்குட்டிக்கு பயங்கர பசி. வாய்ப்பூட்ட திறக்க இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு. புலிக்குட்டிக்கு கடுமையா கோபம் வந்துச்சு. தனியா கண்ணீரோட அழுந்துகிட்டு இருந்தது. குட்டி என்ன தெரியுமா செஞ்சிச்சு? வனதேவதைய நினைச்சி வேண்டினது. உடனே வனதேவதை புலிக்குட்டிக்கு முன்னாடி வந்து நின்னது. யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டா இப்படிதான் ஆகும். ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி கேட்கணும். அதுல உன் அறிவுக்கு எது சரின்னு தோணுதோ அதைத்தான் செய்யணும். கேள்விகள் கேட்டால் பூட்டு உடஞ்சு விழும்னு வனதேவதை வரம் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுச்சு. புலிக்குட்டி குரங்கு ராஜா ஏன் இப்படி செஞ்சதுன்னு தனக்கு தானே கேள்வி கேட்டுக்குச்சு. அதோட வாய்ப்பூட்டு உடஞ்சு கீழே விழுந்திருந்தது. மெல்ல காட்டுக்குள்ளாட போச்சு. எல்லா விலங்குகளோட பூட்டுகளும் கீழே விழுந்திருந்தது. குரங்கு ராஜா மேல எல்லா விலங்குகளுக்கும் செம கோபம். விலங்குகள் எல்லாம் வயிறார சாப்பிட்டாங்க, வாயார பேசினாங்க.
குரங்கராஜா சிம்மாசனத்துல ஒய்யாரமா உக்காந்துகிட்டு இருந்துச்சு. வழக்கம் போல கண்களை மூடி வல்லரசு சிந்தனையில இருந்துச்சு. சிந்தனை கலைஞ்சி கண்ணை திறந்தது. இந்நேரம் வந்திருக்க வேண்டிய கொட்டாவி வரவில்லையே அப்படின்னு யோசனை செஞ்சுக்கிட்டு ராஜா வாயை திறக்கிறதுக்கு முயற்சி செஞ்சது. வாயை திறக்க முடியவே இல்லை. உதடுகள் ரெண்டும் ஒட்டிக்கிட்டு இருந்தது. அதுக்கு மேல பூட்டு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. விலங்குகளோட பேச்சு சத்தம் கேட்கறதுக்கு ஆரம்பிச்சது. ஆல் ஆன்டி அனிமல்ஸ் அப்படின்னு நினைச்சது. பேச்சு சத்தம் ஓயாம காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ராஜாவால பொறுத்துக்க முடியவே இல்லை. தன்னால பேச முடியலங்கிறத விட மற்ற விலங்குகளோட பேச்சு சத்தம் தான் அதுக்கு கோபத்தை அதிகப்படுத்துச்சு. கைகளால காதையும் மூடி பஞ்சையும் வச்சு அடைச்சும் பயனில்லை. தூங்குனா கூட காதுக்குள்ளார பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. சிம்மாசனத்துல இருந்து குரங்கு ராஜா இறங்கி ஓடோடுன்னு ஓடினது. பேச்சு சத்தம் துரத்துக்கிட்டே இருந்துச்சு. குரங்கு ராஜா மரத்துக்கு மரம் தாவி போனது. ஆறுகள் மலைகள்னு கடந்து ஓடினது. பேச்சு சத்தமும் விடாம பின்னாடி தொடர்ந்துகிட்டே இருந்தது. குரங்கு ராஜா காட்டூர் தேசத்தை விட்டே ஓடி போயிடுச்சு. பேச்சு சத்தம் துரத்துக்கிட்டே ஓடினது. விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியா காட்டுல இருந்தாங்க. நீதி யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா அப்படியே நம்பிடக்கூடாது. ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி கேட்டாதான் நமக்கு பதில் தெரியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? பாய். இதோட பறக்கும் யானைகள் புத்தகத்துல இருக்க 10 கதைகளும் நிறைவுற்றது.